நன்றிங்க. வாழும் ஞானி ஐயா வணக்கம். புத்தியால் தீர்மானித்த புற வேலைகளை நிறைவேற்ற மனம் ஒத்துழைக்க மறுப்பதால் அந்த வேலைகள் கிடைப்பில் உள்ளன. மனதை ஈடுபடுத்தாமல் புற வேலைகளை நிறைவேற்ற முடியுமா ஐயா? இந்த பிரச்சனை சிக்கலான புற வாழ்வை மாறி நிம்மதியை கொடுக்கின்றது. ஸ்ரீ பகவத் தத்துவம் இதற்கு என்ன தீர்வு அளிக்கிறது ஐயா? நிம்மதியை கொடுக்கிறது, நிம்மதி கிடைக்கிறதா? நிம்மதியை கெடுத்துட்டனாலே ஒரு தூண்டுதல் வந்துடும் அந்த வேலை செய்யறதுக்கு. அதனால நீங்க நிம்மதியா இருந்தீங்கன்னா ஓகே, அப்ப அங்க ஒன்னும் அந்த செயலுக்கு அவ்வளவு ஒன்னும் அவசியம் இல்லைன்னு அர்த்தம். நிம்மதி போயிட்டதுன்னு அந்த செயல் முக்கியமான செயல்னு அர்த்தம். அப்போ அந்த நிம்மதியை கெடுத்த நிலையே நீங்க உங்களுக்கு ஒரு தூண்டுதல் அமைஞ்சு அந்த வேலையில நீங்க ஈடுபட்டுருங்க. புற வேலைகளை பொறுத்த அளவுல நம்ம செய்யணும்னு தானே சொல்றோம். புற வேலைகளை நம்ம புறக்கணிக்க கூடாது. பக்கத்துலதான் வேலைகளுடைய புறத்துல நம்ம 100% செயல்படத்தான் செய்யணும். அதுக்காக முடியாத வேலையெல்லாம் எடுத்து போட்டு செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு முடியுமோ அதை செய்யணும். அது ஒரு தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு செய்யணும். அதுக்காக நான் செஞ்சே முடிச்சிருந்தே அதர்மத்திலையும் இறங்கணும்னு அவசியம். நன்றிங்க. அப்போ அந்த நிம்மதிய கெட்டு போச்சுன்னா அந்த வர்ற வருத்த சிச்சுவேஷன்லயுமே கொடுங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன் உபயோகித்து நம்ம புற வேலையில என்ன செய்யணுங்கிறத அந்த ஒரு ரிமைண்டரா எடுத்துக்கலாங்களா? சரிங்க சரிங்க. அப்ப வந்து நம்ம போர் அடிச்சாவோ இல்ல ஐயோ நம்ம இந்த வேலை பண்ணாம நம்ம சோம்பேறித்தனமா இருக்கிறோமோ அப்படின்னு ஒரு தாட் வந்தா கூட அதையே நம்ம செயல் செய்யறதுக்கு உந்துதலா எடுத்துக்கலாம். அந்த செயல் முடங்கி போயிடலாம். இப்ப நீங்க வந்து ட்ரெயினுக்கோ பிளைட்டுக்கோ டிக்கெட் எடுத்துட்டு டைம்ல கரெக்டா போகலன்னா ட்ரெயின் பிளைட்டும் போயிடும் இல்லையா? அப்புறம் அதனால உள்ள நஷ்டம் தான் அடுத்த தடவை அதே மாதிரி சரியா நடக்க சொல்லும். இப்ப அவங்க பழையபடி உங்களை வழிகாட்டணும்னா அது. ஆமாங்க ஐயா, இது ட்ரெயின் பிளைட் எல்லாம் ஒரு சீரியஸான மேட்டர். அதுக்கு எல்லாம் 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு போயிருவாங்க. ஆனா வேற விஷயங்கள், உதாரணமா ஒரு இப்ப ஒரு மாணவனுக்கு காலேஜுக்கு அதாவது படிக்கிறதுனா பரீட்சைக்கு நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் புக்கையே வாங்கி படிக்க தொடங்குறோம். அந்த மாதிரிங்க, அதாவது நம்மளே ரொம்ப பிரிலிமினரி. அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வராதவங்க கேஸ் அது. நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்தவங்களுக்குள்ள பிரச்சனை தான் நம்ம டீல் பண்ணுவோம். அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்தவங்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படும் பொழுது அப்போ அவங்க வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சன் தானே. அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது வந்து மாணவன் வந்து புக்கே வாங்காம இருக்கிறவங்கன்னா ரெஸ்பான்சிபிள் மாணவன் சொல்ல முடியுமா? பரீட்சை வந்ததுனாலதான் புக்கே வாங்குவேன், அதான் அடுத்த பையன் அடுத்த ஃப்ரெண்டுடைய புக்கை வாங்கணும்னு சொந்தமாக வாங்க மாட்டேங்கிட்டு சில பாலிசி வச்சிருந்தானே, அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. இவர் என்னன்னா இப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவர் இருந்தாலும் அவருடைய பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் சொல்றாரு. இவருக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது. ஓ சரிங்க சரிங்க, நன்றிங்க. அவரோட ரெண்டாவது கேள்விங்க. வணக்கத்திற்குரிய ஞானி ஐயா, புரிதல் ஞானம் மற்றும் முக்தி சித்தியாகிவிட்டது, உறுதிப்படுத்தலும் நிகழ்ந்தேறிவிட்டது. இன்னமும் திருப்தி மனோபுத்தி சமநிலை சாத்தியப்படவில்லையே ஐயா, என்ன செய்வது? எல்லாமே கிடைச்சிட்டு இல்ல, அப்புறம் அது பிறகு சரி இதாவது இருந்துட்டு போட்டு வந்து வச்சுக்கணும். உண்மையிலே சமநிலை பட்டுறோம். அந்த அது சமநிலை வரலனாலே அது ஒரு சின்ன ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும். அந்த தடுமாற்றமே வந்து சமநிலைக்கான ஒரு தூண்டுதல் தான். நன்றிங்க. அவரோட மூணாவது கேள்வி, சாத்தியமானவைதான் ஆனால் அவற்றை நிறைவேற்ற இயலவில்லை. நினைப்பது நிறைவேற இறை அருள் தேவையா அல்லது நினைப்பதில் கோளாறா, திறமையின்மை காரணமா? வாழும் ஞானி ஐயா, தங்களின் கண்டுபிடிப்பான அகம்புறம் பற்றிய ஸ்ரீ பகவத் தத்துவத்தில் இதற்கு தீர்வு என்ன கூறப்படுகிறது ஐயா? சாத்தியமானது நிறைவேற்றுறதுன்னா என்ன சொல்லணும்? சாத்தியமானதுதான், நிறைவேற்ற இயலவில்லைங்கிறது சொன்னா அப்போ என்ன காரண காரியங்கள்ங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். சப்போஸ் இப்ப நீங்க வந்து அந்த என்ன செயல்ங்கிறது சொன்னீங்கன்னா அது இதே ஃபுல்லா இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். நீங்க ஜெனரலா கேக்குறீங்க, அதனால இப்ப வந்து சாத்தியமானதுன்னு சொல்லி நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா
தோல்விகள் வந்ததுனால நம்ம அதை சாத்தியமானது நம்ம லேட் ஆகுறதுக்கு தான் ஒரு காரணமா இருக்கும்படிய சாத்தியமே இல்லாமல் போகாது. சாத்தியம் தாமதப்படலாம், சில காரணங்களுடைய காரணிகளால கொஞ்சம் தாமதப்படலாம். அந்த காரணிகளெல்லாம் நீக்கிட்டீங்கன்னு சொன்னா எப்படி நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லாக வந்துடலாம். அதனால இதுல வந்து செயலை பொறுத்த அளவு உங்களுக்கு கொஞ்சம் எப்படி செய்யணும் என்னங்கிறத பண்ணணும். ஒரே வழியாக தான் போகணுங்கிறதுல சில மாற்று வழிகளை கூட சிந்திக்கலாம். அங்கே வெற்றி தான் முக்கியம். அகத்தை பொறுத்த அகம் பிரச்சனையா இருந்ததுன்னா நீங்க எப்படி தோல்வி அடைவாங்கிறது தான் சிந்திக்கணும். அதனால அங்கே தோல்வி தான் முக்கியம் அகத்தை பொறுத்த. புறத்தை பொறுத்தவரை வெற்றி தான் முக்கியம். அப்போ இந்த வெற்றி பெறுறதுக்கு என்ன பிரச்சனை என்னங்கிறத பார்த்து எப்படி செஞ்சோம்னா அந்த இதை சாத்தியமானதுல கவனத்தை சொல்லணும். இருக்கும் போது நம்மளுக்கு வெற்றிகரமாகவே முடியும். நன்றிங்க. அவரோட கடைசி கேள்விங்க, வாழும் ஞானி ஐயா, புரிதல் ஏற்பட்ட பிறகும் மனத்திற்கும் புத்திக்கும் இடையே போராட்டம் தொடர்கிறதே, இன்ப நாட்டத்தை விட முடியவில்லையே, என் செய்வேன் ஐயா? அதாவது மனதிற்கும் புத்திக்கும் ஒரு நாளும் போராட்டமே நடக்காது. போராட்டம் பண்றது மனசுதான், மனசுதான் ரெண்டா இருந்து போராட்டம் பண்ணது. வழிய புத்திங்கிறது மனதுன்னு எதை எதை ஏதாவது ஒன்றை எடுத்துக்கிட்டுறதுக்கு பேர் தான் புத்தி, ஒரு தீர்மானத்துக்கு பேர் தான் புத்தி. அதனால புத்தி வந்து மனதை வைத்து போராடுறது, அப்படி போராடுற மாதிரி தெரிஞ்சுன்னா அங்கே புத்தியே இல்லைன்னு அர்த்தம். மனசு தான் ரெண்டாக இருந்துட்டு மனதே போராடிட்டு இருக்கு, மனதே மனதுக்குள்ள போராடிட்டு இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது இன்ப நாட்டத்தை விட முடியலங்கிறது கூட நீ அதெல்லாம் அடிக்ஷனோட சேர்ந்துது. அடிக்ஷனோட வந்து நேருக்கு நேரம் மோதிலாம் செய்ய முடியாது. நீங்க அது தவறுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க, அவ்வளவுதான். உங்களை மீறி நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கிடுங்க, அது உங்களை அறியாம உங்களுக்கு. ஏன்னா இப்படி சொல்ல போனா நான் மட்டும் இத்தனை பேரும் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடிக்ஷன்ஸ்ல இருந்து. இப்போ இது ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா நிறைய பேர் அடிக்ஷன்ஸ்ல பாதிக்கப்பட்டு வராங்க, கடைசியில் அவங்க வெளியே வந்துடுறாங்க. இப்போ நிறைய உதாரணங்கள் நிறைய இருக்கு, எல்லா விதமான அம்சங்கள்ல இருந்தும் வெளியே வந்துடுறாங்க. கருணாமூர்த்தி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருங்க, ஐயா வணக்கம், நீங்கள் கூறுகின்ற விடுதலையால் பிறவாமையை அடைய முடியுமா ஐயா? அதாவது இந்த விடுதலையெல்லாம் நீங்க வந்து நீங்க மட்டும் இல்ல, விடுதலை அடைஞ்சவங்க மட்டும் இல்ல, யாரையுமே கட்டாயப்படுத்தி பறக்க சொல்றது. அதனால அந்த பிரச்சனையே கிடையாது. நீங்க விடுதலை அடையணும்னு நினைச்சீங்கன்னா விடுதலையிலே இருக்கலாம். நம்ம மரணத்துக்கு அப்புறம் அடுத்தாப்புல இன்னொரு பிறகு பிறக்காம இருக்கிறது தானே. நாமளே எல்லாரும் விரும்பி தான் பிறக்கிறபடி யாரையுமே கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்றதில்ல. நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒன்று வேணும்னு வந்துடுறோம். அதனால சரி இந்த பிறவி விட அந்த பிறவின்னு சொல்லி நம்ம விருப்பத்துக்கு தகுந்த பிறவியே கிடைச்சிடும். மற்றபடி விருப்பத்துக்கு தகுந்த பிறவி, அதே நேரத்தில் நம்ம தகுதிக்கு தகுந்த பிறவி, அப்படி அந்த மாதிரி பிறவி கொடுக்கக்கூடாது. இப்படி விடு யாரையும் கட்டாயப்படுத்தி பறக்கிறது கட்டாயப்படுத்தி பறக்க வைக்கிறது இல்லை. அது நாம விரும்புறனால தான் பிறவியே நடக்குது. பிற விடுதலை பிறவியா பரவாம வேணாம்னா யாரும் நீங்க இதை பிறந்துதான் செய்யணும்னு கட்டாயப்படுத்த மாட்டாங்க. அது ஒரு மேட்டரே இல்லை. நன்றிங்க. அடுத்த கேள்வி, சங்கர் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருங்க, போட்டி தேர்வு பற்றி பயம் உள்ளது, அதனை எப்படி எதிர்கொள்வது ஐயா? அதாவது உங்க கவனம் வந்து பயத்துல இருக்கக்கூடாது. பயத்துல இருந்தாலும் நீங்க பயத்தை நீங்க எதிர்கொள்றது அப்படிங்கறதுதான் உங்க கவனம் இருக்கும். இப்போ நீங்க வந்து போட்டி தேர்வு எப்படி எதிர்கொள்றதுங்கிறத உங்க கவனத்தை மாத்திட்டீங்கன்னு சொன்னா அந்த பயம் கூட உங்களுக்கு உதவி பண்ணும். அது எப்படி அந்த இதை நம்ம பாக்குறது என்னங்கிறது. அதனால உங்க கவனத்தை இங்க நோக்கி திருப்பாருங்க, திருத்த நோக்கி திருப்பீங்க. போட்டி தேர்வு நோக்கி உங்க கவனத்தை திருப்பீங்க, பயத்தை நோக்கி திருப்பீங்க. நன்றிங்க. அவ்வளவுதான் கேள்வி முடிஞ்சிருச்சுங்க. சரி, பண்ணிருங்க. சரிங்க.